இது எல்லாமே ஒருவர் எழுதியிருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் அது உண்மையா எழுதப்பட்ட விஷயங்கிறத நாம் பார்க்கணும். அதிலும் கற்றிருந்த கவியரசு வைரமுத்து அவர்கள் அதை பற்றி சிந்திக்காமல் நான் மேற்கோள் காட்டி பேசினேன். ஆனால் நான் பேசியது யார் மனதையாவது புண்படுத்தி இருக்குமானால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கார் அவரோட ட்விட்டரில். நானும் உடனே என் முகநூலில் இதே விஷயங்களை போட்டுட்டு அவர் வருத்தம் தெரிவித்திருப்பதை வரவேற்கிறேன். அதாவது என்னுடைய எதிர்வினை என்பது கூட வைரமுத்து அவர்களை மையப்படுத்தி இல்லை. ஆண்டாளை அனைவரும் வணங்குகின்ற ஆண்டாள் நாச்சியாரை தேவதாசி என யாரோ ஒரு கிறிஸ்தவ மிஷினரியை சார்ந்த அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு நபர் சொன்னதை இவர் சொல்லுவாரானால் இந்துக்களுடைய மனம் புண்படுங்கிறதுனால தான் என்னோட ரியாக்ஷனும் அதுவுமே வைரமுத்து அவர்களை புண்படுத்துறதுக்கா இல்லை, அதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆகவே கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒருவரை மேற்கோள் காட்டி பேசியது இந்துக்களை புண்படுத்தி இருக்கிறது என்கின்ற காரணத்தாலும் என்றால், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயரிலிருந்து மிகச்சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் கற்றறிந்தவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேலுக்குடி கிருஷ்ணன் போன்றவர்களெல்லாம் இவருடைய அந்த பேச்சினால் காயப்பட்டு அவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்காங்க. அதனால் கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னுடைய விமர்சனம் அவரை இலக்காக வைத்து இல்லை, அவர் கூறிய கருத்து லட்சோப லட்சம் வைணவர்கள் இந்துக்கள் மனதை புண்படுத்தியதுங்கிறதுனால தான் ஒரு கால் வைரமுத்து அவர்கள் ராஜா பேசினது என் மனசை புண்படுத்துறதுன்னு நினச்சாருன்னா அதற்காக நான் கூட அவருக்கு என்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்ள முடியும். அதாவது ஒரு ஆராய்ச்சியாளரா இல்லை அவர் உண்மைகள் தெரிந்தவரா அப்படிங்கிறத பார்த்துட்டு பின்புலம் பார்த்து தான் அந்த இடத்துல மேற்கோள் காட்டணும் அப்படிங்கிறது என்னோட புரிதல். காரணம் அன்னைக்கு வந்தவங்கள்லாம் ஆண்டாளை ஆராதிப்பவர்கள், உள்ளபடியே தமிழ்நாட்டில் நாத்திகவாதிகள் அநாகரிகமானவர்கள். நாம் பார்த்துருக்கோம் ஈவேரா விநாயகர் சிலையை வீதியெங்கும் உடைச்சது, ராமர் படத்தை செருப்பால் அடித்தது, தில்லைநடராசனையும் திருவரங்கநாதனையும் பீரங்கி வாயில் வைத்து பிளக்கும் நாள் பொன்னாள்னு சொன்னது, இல்லை கருணாநிதி போன்றவர்கள் ஏரோட்டம் முழுவன் இயங்கி தவிக்கையிலே தேரோட்டம் உனக்கதுக்கு தியாகேசான், இவர்கள் வன்முறைவாதிகள். ஏன்னா ஈவேராவே என்ன சொல்கிறாரு, கடவுளை கற்பித்தவன் காட்டுமராண்டி, நம்பரமும் முட்டாள், பரப்பரமும் அயோக்கியம். ஆனால் எந்த ஆன்மீகவாதியும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் காட்டுமராண்டின்னு சொன்னதில்லை. அதனால் என்றைக்குமே ஒரு கருத்தை பொது வெளியிலே பதிய வேண்டும் என்று சொன்னால் அந்த கருத்து உண்மைதானா என்று பார்த்து சொல்லணுங்கிறது தான். ஆனால் திரு வைரமுத்து அவர்கள் இது யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னார், அதை நான் வரவேற்றிருக்கேன். என்னோட குறிக்கோளும் வைரமுத்து அவர்களை காயப்படுத்துவது இல்லை. ஆகவே வைரமுத்து அவர்கள் காயப்பட்டதாக உணர்ந்தால் நானும் என்னோட வருத்தத்தை அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஃபார் ஹிம் ஒன்லி, நாத்திக மக்களுக்கு கிடையாது. ஓகே.